எம்எஸ் தோனிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிசிசிஐ கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களோட கோபத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகிற T20 லீக்ல தோனியோட பங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதற்காக பிசிஐயிடம் தோனி அனுமதி கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிருந்துச்சு. ஸோ தற்போது நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய செக் வச்சுருக்காங்க. யாராவது ஒரு பிளேயர் வரப்போகிற அப்கமிங் ஏதாவது லீக் மேட்சஸில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால், பிசிஐ கிட்ட இருக்கிற எல்லா உறவுகளையும் முறிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ தோனியோட ரெக்வஸ்ட்டுக்கு இணங்க தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது நிச்சயமாக பலருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. ஸோ தோனி வந்து அங்கே ப்ளே பண்ண கூட ஒரு மென்ட்ராக போகிறதுக்கு கூட பிசிஐயோட அனுமதி வேணும், நாங்கள் அனுமதி கொடுக்காம நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறையை கையாளுறது சரியா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.